Hi guys, welcome to IST. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிஷின் லேர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மிஷின் லேர்னிங்னால் சில பேர்த்துக்கு ஒன்றும் தெரியாது, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் பற்றி டீட்டெயில்டாக எதுவும் தெரியாது. அதனால் இந்த வீடியோட பேசிக்கை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிஷின் லேர்னிங்கை பற்றி. மிஷின் லேர்னிங்னால் என்னென்னா அதாவது கம்ப்யூட்டர் அல்கோரிசம் பற்றி படிக்கிறது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம், இப்போ நீ இது செய் அப்படி செய் அப்படின்னு. எக்ஸாம்பிள் வந்து ஏஐன்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சோஷியலிஸ்ட் சோஃபியா மாதிரி. இது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் அல்கோரிதம், இதில் வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், அது மட்டும்தான் அது பேசும். அதை விட அதுக்கும் தனியாக நம்ம ப்ரோக்ராம், அதாவது இதை வந்து சேவிங் ஸ்பீச்சாக நீ சொல்லு, இப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் நீ வந்து சேவ் பண்ணி வை அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரைஸ்டாக நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது தான் வந்து மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங் வந்து நிறையா டைப்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன டைப்ஸ்னால் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த மூணு டைப்பாக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஆப்பிள் வந்து ஒரு டேட்டா, ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஆப்பிளுங்கிறது வந்து ஒரு டேட்டா, அது வந்து நம்ம மாடல்கிட்ட நம்ம வந்து சொல்கிறோம், ஓகேவா. அது வந்து இட்ஸ் அன் ஆப்பிள்னு சொல்லுது. அது வந்து ஒரு டைப்பான டேட்டா பேஸ். இன்னொரு டைப் என்னென்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தந்துருக்கோம். ஓ பனானா ஆப்பிள் அப்படி தந்துருக்கோம். இதை வந்து மாடல் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக இதை பிரிக்கணும். ஸோ இங்கே வந்து இத்தனை ஆப்பிள் இருக்குன்னா இத்தனை ஆப்பிள் பிரிச்சுக்கிறோம், ரெண்டு பனானா இருக்குன்னா ரெண்டு பனானா தனியாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு அதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து அது தனியாக பிரிண்ட் பண்ணணும். நம்ம வந்து சூப்பர்வைஸ்னாவே அதுக்கு வந்து தனியாக டிசிஷன்ஸ் எடுக்க தெரியாது. அதனால் நம்ம வந்து அது ப்ரோக்ராம் பண்ணது தான் அது அவுட்புட்டாக காமிக்கும். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இன்புட் அவுட்புட் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட். அதே தான் இந்த டேட்டா பேஸ்லையும், இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட், நடுவில் இருக்கிறது வந்து மாடல். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கிறது வந்து அதான் வந்து அதுக்கு கான்டெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணி அன்லோகேட்டட் டேட்டாவை வந்து அதே ரீட் பண்ணி அப்புறம் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் வந்து அதை ஓனாக க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்புட். ராவாக சும்மா ஒரு பவுடர் மாதிரி எடுத்து ரெண்டு பவுடரும் நாலஞ்சு பவுடரும் மிக்ஸ் பண்ணி தரோன்னா இன்டர்ப்ரிக்ஷன் வந்து அன்னோன் டேட்டாவை நோ ட்ரெயினிங் டேட்டா செட், அதாவது இதுக்கு வந்து ட்ரெயினிங் பண்ணாதது வந்து அது வந்து இன்டர்ப்ரெட் பண்ணி அல்கோரிசம் மூலயமா நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங் ஆகி அவுட்புட் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இதை தான் வந்து மோஸ்ட்டாக பெரிய பெரிய கம்பெனிஸ் வெப்சைட்ஸில் கூட இந்த மாதிரி சில அல்கோரிசம் இதெல்லாம் ரன் பண்ணுறாங்க. ஸோ அல்கோரிசம் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு பாக்ஸ் எடு, அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து இந்த புக்கை வை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது புட் த புக் இன் த பாக்ஸ், பாக்ஸ்க்குள்ளே இந்த புக்கை போடணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அது கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியும், நம்ம மனுஷங்களுக்கு நம்மளுக்கு ஆறு அறிவு இருக்குது தெரியும். இதுக்கு அறிவே இல்லாததுக்கு எப்படின்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு வந்து அல்கோரிசம், இப்போ வந்து ஓப்பன் த பாக்ஸ் அது கம்ப்யூட்டர்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து பிக்கப் பண்ணு, அது எடு, அதுக்கப்புறம் இந்த புக்கை வந்து இதுக்குள்ளே வெய் அப்படின்னு மூணு நாலு கமெண்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பிரிண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதாவது ஓப்பன் புட் அ புக் இன் த பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி தான் அது தெரியும். இப்போ நீங்கள் சும்மா ஒரு சுவிட்சை போடுன்னா சுவிட்சை எப்படி அது போடும், இங்கேருந்து எந்திரிச்சு போகணும், அந்த சுவிட்சுக்கிட்ட கை வைக்கணும், அது இப்படி கீழே தள்ளனா சுவிட்ச் ஆன் ஆகும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணால் தான் இப்போ நம்ம வந்து புட் த சுவிட்ச் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இதை வந்து ரொம்ப பெரிய வெப்சைட்ஸில் ஏபிஐஸ்
எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் லேர்னிங் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது வந்து மோஸ்ட்டாக கம்ப்யூட்டர்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் கூட இதை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கடைசியாக என்ன இருக்குன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ஏஜென்ட் மாதிரி. ஸோ இது தான் வந்து சாஃப்ட்வேர் ஏஜென்ட். இது வந்து என்விரான்மெண்ட். ஓகேவா, இந்த என்விரான்மெண்ட் வந்து ரிவார்டையும் ஸ்டேட்டையும் இதுக்கு அமுத்தும், அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஏஜென்ட்க்கு அமுத்தும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா இந்த ரிவார்டையும் இந்த ஸ்டேட்டையும் வாங்கிட்டு ஒரு ஆக்ஷன் வந்து என்விரான்மெண்ட் தரும். அதாவது நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்க்கு கொடுத்து அதை வந்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி, அது வந்து அந்த ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் தரும். இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதோடய டிவிஷன்ஸ் வந்து பார்ப்போம். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னால் ரெண்டு வகை அது வந்து டிவைட் ஆகிருக்கு. என்னென்னா கிளாசிஃபிகேஷன், ரிக்ரெஷன், இந்த ரெண்டு டைப்பாக பிரிஞ்சிருக்கு. கிளாசிஃபிகேஷன்னா இமேஜ் கிளாசிஃபிகேஷன், ஐடென்டி ஃப்ராட். அதாவது இப்போது இமேஜ் கிளாசிஃபிகேஷன் இது வந்து ஓப்பன் சிவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பைத்தன் ப்ராஜெக்ட் வந்து இதில் போட்டிருப்பேன், என்னோடய சேனலில் போட்டிருப்பேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இதை பேஸ் பண்ணி தான், சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை பேஸ் பண்ணி தான். நம்ம தான் அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணணும், அப்போ தான் அதுக்கு புரியும். என்னென்னா ஐடென்டிஃபிகேஷன் ஃப்ராட் டிடெக்ஷன். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ 10 ரூபா நோட்டை காமிக்கிறீங்கன்னா அது வந்து 20 ரூபா நோட்டாக வந்து இந்த லேர்னிங் மூலிமா வந்து இந்த மிஷின், அதாவது ஒரு ப்ரோக்ராம் மூலிமா வந்து கேமராலேருந்து அப்படியே வேறு மாதிரி பிரிண்ட் பண்ணும், அதாவது வேறு இதை வந்து இது பிரிண்ட் பண்ணி தரும். இப்போ நீங்களே நடந்து போகிறீங்கன்னா இப்போது உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இது வேறு யாரோ நடந்து போகிறாங்க அப்படின்னு காமிக்கும். அதாவது நம்ம ஃபேஸை வந்து நம்ம ஃபேஸுக்கு பதிலாக இன்னொரு டூப்ளிகேட் ஃபேஸை வந்து அதுக்கு இன்செர்ட் பண்ணுறோம், அது வந்து ஐடென்டிட்டி ஃப்ராட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதே வந்து கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் இது நிறைய நிறைய டைப் இருக்குது. இது வந்து வெறும் பேசிக்ஸ் தான். ஸோ ரிகர்ஷன்னா பாப்புலேஷன் க்ரோத், லைஃப், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், மார்க்கெட் ஃபோர்காஸ்டிங், வெதர் ஃபோர்காஸ்டிங், பாப்புலாரிட்டி டிடெக்ஷன், அந்த மாதிரி. அதாவது இது வந்து ஃபேக்டை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போது வெதர்னா வெதருங்கிறது ஒரு ஃபேக்ட், அதாவது ஃபோர்காஸ்ட்டுமா இப்போது கரெக்டாக பார்ப்பாங்க. ஓ இது இன்றைக்கி வந்து இப்படி வெதர் இருக்குது, நாளைக்கு இப்படி தான் இருக்கும், நாளானிக்கு இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் மாறினாலும் மாறலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வைப்போம். அது எதில் வைப்போம்னா ரிகர்ஷனில் வைப்போம். அண்ட் பாப்புலேஷன் க்ரோத், இப்போது எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, அக்யூரேட்டாக ஒரு ஃபேக்டாக சொல்கிறது தான் வந்து ரிகர்ஷன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், அதே சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி அதுக்கு அதே வந்து க்ரியேட் பண்ணும். அதுவும் நம்ம கண்டிப்பாக அல்கோரிதம் பண்ணி தான் ஆகும், அப்போ தான் வந்து அதுக்கு புரியும். ஸோ இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை வந்து ரெண்டு டைப்பாக டிவைட் ஆகிருக்கு. டைமென்ஷனலி ரிடக்ஷன், கிளஸ்டரிங், இந்த ரெண்டு டைப்பாக வந்து டிவைட் ஆகிருக்கு. இது வந்து என்னென்னா பிக் டைமென்ஷனலி ரிடக்ஷன்னா பெரிய பெரிய டேட்டாலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய டேட்டாஸ் வச்சுருக்காங்க, அதை யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஸ்ட்ரக்சர் டிஸ்கவரி, அதாவது இப்போது ஒரு வீடு இருக்குன்னா சாரி ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து இது ஒரு வீடு, இதுக்குள்ளே இத்தனை ரூம் இருக்கும் அப்படிங்க பெரிய 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 டேட்டா பேஸ்லாம் வந்து இதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் மீனிங்ஃபுல்லாக இப்போது ஏதாச்சும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து செத்துரும், இது வந்து உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது வந்து மீனிங்ஃபுல் கம்ப்ரெஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கிளஸ்டரிங், இது வந்து ரெக்கமெண்டட் சிஸ்டம். அப்புறம் டார்கெட்டட் மார்க்கெட்டிங், கஸ்டமர் செக்மெண்டேஷன், அதாவது இப்போது குறிப்பிட்ட சில லைஃப் இதை வந்து இதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ண, அதாவது டார்கெட்டட் மார்க்கெட்டிங். நான் வந்து இப்போது இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு வந்து இதுக்கு இதை வந்து எப்படி க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்க வைக்கிறது தான் வந்து கிளஸ்டரிங். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது வந்து ரொம்ப பெரிய டேட்டா பேஸ், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சிம்பிளுங்கிற விட கஷ்டமாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நிறையா கோட்ஸ் வேணும், நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும், சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஷார்ப் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் கற்றுட்டு தான் இதை வந்து
ட்ரை பண்ண முடியும், அதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது என்னென்னா ரியல் டைமாக டெசிஷன்ஸ் எடுக்கும். இப்போது நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, எனக்கு இப்போது ரைட்டு போகிறதா இல்லை லெஃப்ட் போகிறதான்னு தெரிலனா, இதுக்கு வந்து நம்ம பிரெயின் மாதிரியே ப்ரோக்ராம் பண்ணோம்னா, இப்போது ரைட்டில் போனால் இந்த ஊர் போகும், லெஃப்டில் போனால் இந்த ஊர் போகும் அப்படின்னு கரெக்டாக டெசிஷன் எடுக்கும். அண்ட் ரோபோட் நேவிகேஷன், ரோபோட்ஸ் எல்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நாங்கள் சொன்னோம்னா அது சரியா தப்பா, இதை நம்ம செய்யணுமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அப்புறம் ஸ்கில், அதாவது ஸ்கில்லை வந்து கற்றுக்கும், லேர்னிங் டாஸ்க். இப்போ வந்து